கோவை குனியமுத்தூரில் பழைய குடோன் ஒன்றில் பதுங்கியுள்ள சிறுத்தை வனத்துறை வைத்திருக்கும் கூண்டுக்குள் சிக்காமல் ஐந்தாவது நாளாக போக்கு காட்டி வருகிறது மதுக்கரை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குனியமுத்தூரில் பயன்பாட்டில் இல்லாத பழைய குடோனில் புகுந்துவிட்டது அட்டை உள்ளிட்ட பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த குடோனில் தஞ்சமடைந்துள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் ஐந்து நாட்களாக தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர் சிறுத்தை சுற்றி வரும் இடங்களில் இரண்டு கூண்டுகள் மற்றும் ஆறு கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளனர் குடோனுக்குள் இருக்கும் சிறுத்தை கூண்டின் வாயில் வரை வந்து உள்ளே செல்லாமல் போக்கு காட்டி வருகிறது மற்ற சிறுத்தைகளை விட இந்த சிறுத்தை நுட்பமாக செயல்படுவதாக தெரிவித்திருக்கும் வனத்துறையினர் அதிகாலை நேரத்தில் இதுவரை மூன்று முறை கூண்டின் நுழைவு வாயில் வரை வந்து திரும்பிச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளனர் உள்ளே தனித்தனி அறைகள் இருப்பதால் எங்கு பதுங்கி இருக்கு என்று சொல்ல முடியாது ஆகவே மைக்கோ ஊசி போட்டு பிடிப்பது என்பதை அடுத்த கட்ட முயற்சியாக செய்யலாம் என்றும் இப்போதைக்கு கூண்டுக்குள் அவை அகப்படும் என்ற நம்பிக்கையோடு கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது கூண்டுக்கு அருகே இன்றைக்கு வந்து போயிருக்கிறது பொதுவாகவே சிறுத்தைகள் இதற்கு முன்பாக பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இப்படி நாய் நாய்களை துரத்தி வந்து வீட்டுக்குள் மாட்டிக்கொண்டால் மாட்டிய பிறகு அந்த நாயை தாக்குவதை அவை தயங்கும் ஏனென்றால் அவை எப்படி வெளியேற வேண்டும் என்று தான் நினைக்கும் நாம் சிக்கி கொண்டோம் என்று உணர்ந்தால் வெளியேற தான் நினைக்கும் ஆகவே தான் இப்போது கூண்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இறையை கூட அதை சாப்பிடாமல் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது கூண்டுக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள கேமராவிலிருந்து வரும் மெல்லிய உலகை கூர்ந்து கேட்பதால் ஆபத்தை உணர்ந்த சிறுத்தை உள்ளே வர தயங்குவதாக கூறப்படுகிறது விரைவில் சிறுத்தை சிக்கிவிடும் என்று வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க